உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம். நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசிருக்கோம். அதாவது நம்முடைய உடலினுள் சேரும் அல்லது உற்பத்தியாகக்கூடிய வாயுக்களானது யாப்பத்தின் வாயிலாகவோ ஆசன் வாயிலாகவோ தான் வந்து வெளியேறும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஆரோக்கியமா ஒரு மனிதன் வந்து 10-20 முறை வந்து யாப்பம் மற்றும் வாயுவை வெளியேற்றுகிறான். இப்படி ஆசன வாயின் வழியாக நாம் வெளியேற்றக்கூடிய வாயு வந்து சில சமயங்களில் கடுமையான துர்நாற்றத்துடன் அது வந்து வெளியே வரும். இந்த நேரத்தில் வந்து வாயுவை வெளியேற்றியவர் மட்டுமின்றி அவர் சுற்றி இருப்பவரும் என்ன பாடுபடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில அது ஏன் வந்து அந்த மாதிரி துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து இப்ப மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காரமான உணவு வகைகளை வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி காரமான உணவுகள் மற்றும் முட்டைக்கோசு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பிரெட்டு, இறைச்சி மற்றும் பால் பொருட்கள், இந்த உணவுப் பொருட்கள் தான் வந்து மிக முக்கியமான காரணங்கள். இன்னும் வந்து சில சமயங்களில் வந்து பாக்டீரியாக்களின் வளர்ச்சி குடலில் வந்து அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்நிலை ஏற்படும். ஆனால் அடிப்படை காரணம் என்று பார்த்தால் வந்து செரிமான மண்டலத்தில் ஆரோக்கியம் மோசமாக இருப்பதுதான் இதற்கு காரணம். அதாவது அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமற்ற டயட் போன்றவையும் ஒரு சில காரணங்களில் அதுவும் ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவையும் துர்நாற்றம் மிக்க வாயுவை வெளியேற்றும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எதெல்லாம் வந்து அதை செஞ்சு சாப்பிட்டோம், மருந்தை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை வந்து வெளியே வந்து விடலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோம்பு மற்றும் ஏலக்காயை பயன்படுத்தி எப்படி அதுக்கு தீர்வு காண்பது அப்படின்றத பற்றி பேசலாம். அதாவது 2-3 லிட்டர் தண்ணியில் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மற்றும் 4-5 ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி கொள்ளுங்கள். அதை வந்து பின் தினமும் வந்து 3 வேளையும் வந்து இந்த நீரை 1 டம்ளர் குடியுங்கள். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று உபசம் குறைவதோடு துர்நாற்றத்துடன் வாயு வெளியேறுவதும் தடுக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக வந்து ஓமம் மற்றும் எலுமிச்சை பயன்படுத்தி எப்படி அதை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 100 கிராம் ஓமத்தை 250 கிராம் எலுமிச்சை சாற்றில் ஊற வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாற்றினை பிழிந்து காய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செயலை வந்து ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு பின் உலர்ந்த அந்த ஓமத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக் கொள்ளுங்கள். பின்பு தினமும் இரவில் படுக்கும் முன் 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1/4 டீஸ்பூன் ஓமத்தை போட்டு குடித்து வாருங்கள். இப்படி 2-3 நாட்கள் செய்து வந்தால் குடல் சுத்தமாவதோடு மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் மிக்க வாயு வெளியேறுவதும் தடுக்கப்பட்டுவிடும். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கு மற்றும் ஓமம் மற்றும் இஞ்சி. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுக்கு பொடி மற்றும் ஓமத்தை சரிசம அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள். பின்பு அதில் இஞ்சி சாற்றினை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது நிழலில் அந்த கலவையை உலர்த்த வேண்டும். அடுத்து அதனை பொடி செய்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். எப்போது உங்கள் வாயு துர்நாற்றம் வீசுகிறதோ அப்போது 2-3 சிட்டிகை பொடியை எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து தினமும் 2 வேளை குடியுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புதினா மற்றும் இஞ்சி. இதை பயன்படுத்தி நம்ம எப்படி இயற்கையான முறையில் மருந்து தயாரித்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 10-15 அளவுக்கு வந்து புதினா இலைகள், ஒரு 10-15 அளவுக்கு புதினா இலைகள் மற்றும் 1/2 இன்ச் வந்து இஞ்சி துண்டு. ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி துண்டை வந்து எடுத்து அதை வந்து 1 டம்ளர் போட்டு 1 டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். பின்னாடி அதை வந்து வடிகட்டி 1 சிட்டிகை உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து குடியுங்கள். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்நாற்றம் மிக்க வாயு தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதாவது 10-15 அளவுக்கு வந்து புதினா இலைகள், 1/2 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி துண்டை வெட்டி அதை வந்து 1 டம்ளரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோடு வந்து உப்பு சேர்த்து மற்றும் தேவையான அளவு மிளகுத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அதை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா துர்நாற்றம் மிக்க அந்த வாயு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சை சாறு மற்றும் உப்பை பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1 டம்ளர் நீரில் வந்து எலுமிச்சை சாறை பிழிந்து எடுத்து அத்துடன் 3 சிட்டிகை உப்பு சேர்த்து தினமும் வந்து 2-3 டம்ளர் குடியுங்கள். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு முழுவதும் வெளியேறுவதோடு மட்டுமல்லாமல் துர்நாற்றத்துடன் வெளிவருவதும் தடுக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரகம், ஏலக்காய் மற்றும் சோம்பு, இதை 3 பயன்படுத்தி எப்படி தயாரித்து பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். சீரகம், ஏலக்காய் மற்றும் சோம்பு சரிசம அளவில் எடுத்துக்கொண்டு அதை நல்லா வறுத்து பொடி செய்து அதன் பின்னாடி வந்து 1 கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கணும். இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து சாப்பிட்டு வரலாம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செரிமான மண்டலத்தில் ஆரோக்கியம் மேம்பட்டு துர்நாற்றம் மிக்க வாயு வெளியேறுவது தடுக்கப்பட்டுவிடும்.
அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சோம்பு மற்றும் வெல்லம், அதாவது 100 கிராம் சோம்பை ஒரு வானாலியில் போட்டு வறுத்து குளிர வையுங்கள். பின்பு ஒரு 1/2 கப் நீரில் 100 கிராம் வெள்ளத்தை போட்டு குறைவான தீயில் வைத்து பாகு அந்த பாகு ஃபார்முக்கு வர அளவுக்கு காய்ச்சி அதில் வறுத்து சோம்பை சேர்த்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சாப்பிடலாம். அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டை தூள் மற்றும் பால், அதாவது வெதுவெதுப்பான பாலில் ஒரு சிட்டிகை பட்டை தூள் சேர்த்து நமக்கு சுவைக்கு எவ்வளவு தேவையோ அதாவது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தேன் கலந்து குடித்து வந்தால் அஜீரண கோளாறு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அதிக வாயு உற்பத்தியாவதும் தடுக்கப்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துர்நாற்றம் மிக்க அந்த வாயு தொல்லையிலிருந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம டெய்லியும் வந்து நம்ம டெய்லியும் நம்ம அந்த பழக்க வழக்க முறையை வந்து மாற்றுறதுனால எப்படி வந்து அதுலேருந்து வெளியே விடுபடலாம் அப்படின்றத பற்றி ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து அதிக அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும். இதனால் வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குடல் இயக்கம் சிறப்பாக இருப்பதோடு செரிமான மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருந்தாலே வந்து அந்த துர்நாற்றமிக்க வாயு தொல்லையெல்லாம் வந்து நமக்கு வராது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தினமும் வந்து உணவில் வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கொள்வதன் மூலமாக துர்நாற்றமிக்க அந்த வாயு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மேலும் தயிரை அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் உடல் வெப்பம் அதிகரிக்காமலும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மழம் வெளியேற்றும் நேரத்தில் அதை கட்டுப்படுத்தினாலோ அல்லது வந்து அந்த மழம் கழிக்கக்கூடிய அந்த டைமை வந்து தாமதப்படுத்தினாலோ வந்து அது துர்நாற்றமிக்க வாயு உண்டாக்கும். ஆகவே அவ்வப்போது சரியான டைமில் மழத்தை வந்து வெளியேற்றுவது மிகவும் நல்லது. அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமானமாவதற்கு கடினமாக இருக்கும் உணவுப் பொருட்களான பீன்ஸு, முள்ளங்கி, கேரட்டு, காலிஃப்ளவர், வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் பால் பொருட்களை வந்து அதிகமாக நாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவை உடலில் வந்து வாயு உற்பத்தியை அதிகரிப்பதோடு வயிற்று உப்பசத்தையும் உண்டாக்கிவிடும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சையான உணவுகள் அல்லது சரியாக வேக வைக்காத உணவுகள் செரிமானமாவதற்கு கடினமாக இருக்கும். ஸோ இப்படி கடினமாக இருக்கும் உணவுப் பொருட்கள் அனைத்துமே துர்நாற்றமிக்க வாயுவை தான் வெளியேற்றும். அதனால் நமக்கு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பச்சையான உணவுகள் வந்து சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நார் சத்துள்ள உணவுகள், நற்பதமான பழங்கள் மற்றும் பச்சையிலை காய்கறிகளை அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் துர்நாற்றமிக்க வாயு வெளியேற்றுவதிலிருந்து விடுபடலாம். அதனால் வந்து நம்ம ஸ்நாக்ஸு அந்த நொறுப்பு தீனியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லை, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இதனால் அதை சாப்பிடும்போது வந்து நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நிறைந்த உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் வந்து அதிகம் குடிப்பவர்கள் வந்து துர்நாற்றமிக்க வாயு தொல்லையை சந்திக்க நேரிடும். அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கரை நிறைந்த உணவுகள் மற்றும் குளிர்பானங்களை வந்து குடிக்கிறத தவிர்த்திடணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் வறுத்த அல்லது பொரித்த உணவுகளை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம அதை அதிகமாக சாப்பிட்றப்ப துர்நாற்றமிக்க வாயு தொல்லை வந்து அதிகமாக ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் உணவை உண்ணும் முன்பு உண்ணும்போது நம்ம உணவு வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பீடான வாழ்க்கை முறையில் இருந்தாலும் உணவை உண்ணும்போது மெதுவாக மென்று விழுங்குங்கள். ஸோ இப்படி மெதுவாக மென்று விழுங்குனீங்க அப்படின்னா அது சரியான முறையில் ஜீரணமாயிடும். இல்லை நான் அவசரத்துக்கு வந்து போட்டு அப்படியே மெல்லாமே வந்து முழுங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து வயிற்றில் போயிட்டு அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கும். அதனால் வயிறு உபசம் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும், அது சரியாக வந்து ஜீரணமாகாது. அதனால் குடல் பிரச்சனைகள் ஏற்படுவதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான துர்நாற்றமிக்க வாயு வந்து வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடுது. நன்றி. எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.